ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். மகா பெரியவர் மேலே அவருடைய பக்தர்கள் ரொம்ப தீவிரமாக அன்பு செலுத்துறது உண்டு. அது அவருக்கும் தெரியும், தன் பேரில் ரொம்ப பக்தர்கள்லாம் அன்போடு இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். அதே நேரத்தில் தன் மேலே செலுத்துகிற அன்பு மாதிரியே எல்லார் மேலேயும் மற்றவ அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு வாட்டி என்ன பண்ணார், ஒரு அன்புனால பக்தர்கள் சில சமயம் மனசு புண்படுத்துகிற மாதிரி, பிறருடைய மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசுறது உண்டு. அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்களுடைய தவறை சுட்டி காட்டி சரி பண்ணுவார் பெரியவர். அந்த மாதிரி கும்பகோணத்துலேருந்து ஒரு வாட்டி ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் ஸ்ரீமடத்து பக்தர், அடிக்கடி பெரியவரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவார். வரும்பொழுது பெரியவருக்கு வேண்டியது ஏதாவது சாப்பிட்றதுக்கு பழங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வர்றது வழக்கம் அவருக்கு, டாக்டருக்கு. அந்த மாதிரி கும்பகோணத்துலேருந்து ஒரு வாட்டி வரும்பொழுது விலை உயர்ந்த பழங்கள், நல்ல ஆப்பிள் மாம்பழம் அந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்துட்டு பெரியவரை கூட கூடையாக பழங்கள் பெரியவருக்கு முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்ரீமடத்து அந்த நிர்வாகிகிட்ட போயிட்டு இந்த கூடையெல்லாம் எடுத்து பத்திரமாக வச்சுக்கோங்க, எல்லாமே விலை உயர்ந்த பெரிய ஒஸ்தியான பழங்கள், பெரியவாளுக்கு பார்த்து கொடுங்க, ஜாக்கிரதை, மடத்தில் பெருச்சாளிகள்லாம் இருக்குது, ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, பெரியவாளுக்கு மட்டும் கொடுங்கோ அப்படின்ட்டு சொன்னார். அது அவர் பெருச்சாளிகள்னு சொல்கிறது யாருன்னா, அந்த ஸ்ரீமடத்தில் கைங்கரியம் பண்ணுறவா, அவள் யாரையாவது வந்து நன்னா இருக்க பழம் அப்படின்னு எடுத்து சாப்பிட்ற போகிறா அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் சொன்னார். அது இந்த வாங்கிட்டு வந்த பழம் பெரியவாளுக்கு மட்டும் சாப்பிட்ணும், அவர் கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் சொல்லிருக்கார். பெரியவாளுக்கு கொடுங்கோன்னு சொல்கிறதுல தவறு இல்லை, ஆனால் இந்த பெருச்சாளிகள்லாம் இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அது கொஞ்சம் அவ்வளவு சரியாக இல்லை. அது பெரியவர் காதலையே விழுந்துருத்து. ஒன்று சொல்லலை அவர் பெரியவர் அப்போ அந்த சமயத்தில் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் கேட்டுட்டு இருந்தார். பூஜையெல்லாம் வழக்கமான பூஜைகள் நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் முடிஞ்சுது. மத்தியான நேரத்தில் விசிராந்தியாக உட்காந்துட்டு இருக்கும் பொழுது கும்பகோணம் டாக்டர் வந்தார், இருக்காரா பாரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு தொண்டரை கூப்பிட்டு சொன்னார் பெரியவர். அவர் போய் அங்கேருந்து கும்பகோணம் டாக்டரை கூட்டின்னு வந்தார். நம்ம நிர்வாகிகிட்ட போய் இவர் வாழ்ந்து வந்த பழங்கள்லாம் கூடையோடு எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு பெரியவர் உத்தரவு போட்டார். கூடையோட பழங்கள்லாமும் வந்தது. இவர் டாக்டருக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு திடீர்னு நம்மளையும் கூப்பிட்டு வச்சு கூட நிறையா கொண்டு அந்த நம்ம வாங்கி கொடுத்த பழங்களையும் எடுத்து இங்கே வைக்க சொல்கிறாருன்னு ஒன்றும் ஒரு நிமிஷம் புரியலை. பார்த்துட்டு கையை கட்டிட்டு நின்றுட்டு இருந்தார். அப்போ பெரியவர் சொன்னார், இந்த பழங்கள்லாம் எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க ரொம்ப சந்தோஷம், ஆனால் அந்த பெருச்சாளிகள்லாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்ற போகிறது ஜாக்கிரதை அப்படின்னு சொன்னீங்க, அப்படி பார்த்தா இந்த மடத்தில் நான் தான் ரொம்ப வயசானவன், நான் தான் பழம் பெருச்சாளி, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்னு கேட்டு சிரித்தார். சிரிச்சுப்பிட்டு நானும் வயசானவன், இத்தனை கூட பழங்களையும் நான் ஒருத்தனே சாப்பிட முடியுமா, நீயே சொல்லு டாக்டர் தானே அப்படின்னார். அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆகா தப்பு பண்ணிட்டோம், மனசு புண்படுற மாதிரி பேசிட்டோங்கிறது டாக்டருக்கு தெரிஞ்சுது. தெரிஞ்சது பேசாமல் நின்றுருக்கார் பத பதச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவருக்கு அவர் சொன்னார், நீங்கள்லாம் என் மேலே அன்பு செலுத்துகிறேள், நான் நல்லா சாப்பிட்ணும், நல்லா சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுக்காக எனக்கு நிறையா பழங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், அதெல்லாம் கரெக்டு, ஆனால் இங்கே இன்னொன்று நினச்சி பார்க்கணும், இங்கே என் மடத்தில் எனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறவா குடும்பத்தை குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கா, என்னையே கதின்னு நம்பிட்டு வந்திருக்கா, அவங்களுக்கு பராமரிக்கிற பொறுப்பும் என்னை சேர்ந்தது தான், நான் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், நானும் சன்னியாசி, வர பக்தர்கள் எனக்கு என்ன கொடுக்குறாளோ அதைத்தான் நான் அவளை கொடுத்து ஏதோ போஷிக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும், எப்போ எனக்குன்னு சமர்ப்பணம் ஆகிடுச்சோ அது என்னுடையது, நான் நினச்சா அதை யாருக்கு வேணால் கொடுக்கலாம், நான் சாப்பிட்லாம் யாருக்கு வேணால் கொடுக்கலாம், அதோட திருப்திப்படணுமே தவிர நான் தான் சாப்பிட்ணும் மற்றவா சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறது சரியா இல்லை அப்படின்னதும் அவருக்கு பக்தருக்கு தப்பு உணர்ந்துட்டார். விழுந்து நமஸ்காரம் பண்ணி பெரியவா மன்னிக்கணும், தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்களே சாப்பிட்ணுங்கிற ஆர்வத்தில் நான் சொல்லிட்டேன், தப்பு தான் மன்னிக்கணும்ன்ட்டு அழுதார். இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் என்ன பண்ணார், இந்த கூடையில் இருக்கிற பழங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் வாசலில் இந்த பாசி மணி ஊசி
எல்லாம் விற்கிறவாள்லாம் அங்கே வரிசையாக உட்காந்துருக்கா, அவளுக்கெல்லாம் போய் இந்த பழத்தெல்லாம் வரிசையாக கொடு அப்படின்ட்டு சொன்னார். ஏன் சொல்கிறாரு அப்படின்னு தெரியல இவருக்கு. சரி இருந்தாலும் சரி பெரியவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவர் இப்போ சாப்பிட மாட்டார் போல இருக்கு, நம்ம சொன்னதுக்கு தண்டனையோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் வருத்தத்தோடு எடுத்துகிட்டு போய் அந்த கூட நிறையா பழங்கள் இருந்தாலாம் வாசலுக்கு அந்த டாக்டர் எடுத்துகிட்டு போய் அந்த மடத்து வாசலில் இருந்த அந்த ஊசி மணி ஊசி பாசி இந்த விற்கிறவங்களுக்கெல்லாம் அந்த நரிக்குறவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கெல்லாம் வந்து இவர் டாக்டர் தான் கையாலேயே கொடுத்தார். கொடுத்ததில் என்னென்னா அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், சாமி நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும், குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் சந்தோஷமாக அந்த பழங்களை வாங்கினேன். வாங்கிட்டு டாக்டருக்கும் மனசு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. வந்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டு விநியோகம் பண்ணிட்டு உள்ளே வந்தார். வந்துட்டு பெரியவர்கிட்ட நின்னார். கொடுத்தியா அப்படின்னார். கொடுத்தேன். எல்லாரும் என்ன சொன்னால், நல்லா இருக்கணும் சாமி, நீங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோடு நல்லா இருக்கணும்னு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணா அப்படின்னார் டாக்டர். அதுக்குத்தான் பெரியவர் சொன்னார் பதிலுக்கு, இந்த மாதிரி உனக்கு வாழ்த்து கிடைக்கிறதே இதுதான் வந்து உன்னோட பெரிய உண்மையான ஆசீர்வாதம், வாழ்த்து இது இது அவளுக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி ஆப்பிள் ஆரஞ்சு மாம்பழம் இதெல்லாம் யார் அவளுக்கு வாங்கி கொடுப்பா, நம்ம கொடுத்தால்தான் உண்டு, அது கிடைக்கிற வாய்ப்பு நமக்கு இருக்குது, ஆனால் அவளுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது, நம்ம கொடுத்தால்தான் உண்டு, அதனால் நம்ம கிடைக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கறது தான் தர்மமே தவிர ஒருத்தரே திங்கணும், நமக்கு பிடிச்சவாளே திங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு பிரசாதம் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணார். டாக்டர் தன்னோட தவறை புரிஞ்சின்றார். அது டாக்டருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு பாடமாக அமைஞ்சுது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லியிருக்கார் இல்லையா, அதனுடைய அர்த்தம் மகா பெரியவர். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர்.